படிப்பறிவை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். எழுப்ப கருத்தறிவித்தார். அந்த இடைவிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சொல்லிமுனைக்கு அவாளம் காட்டினார். இதுதான் சாகார் கல்வி. அந்த இடைவிங்கலையின் எழுத்தறிவித்து இடது பக்கம் வருகின்ற காற்றையும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் சேர்த்து அந்த காற்றை தேசித்து பூரித்து கும்பித்து புறமத்து செலுத்தி விட்டால் ஆன்மா புறமத்து ஒடுங்கி விட்டது. ஆன்மா புறமத்து ஒடுங்கி விட்டால் திரும்பி வரவே வராது. அந்த வராத ஒரு வாய்ப்பை பெற்றவன் யாரோ அவன்தான் கற்றவன். நாம் என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த வாய்ப்பு இல்லை என்றால் செத்தே போவான். எவ்வளவோ கல்வி எவ்வளோ நீட்டு பட்டம் இருக்கும், பட்டமெல்லாம் காத்திரியே போயிடும். அப்புறம் என்ன பட்டம் கிடைக்குனா பிணத்தை என்ன எடுக்கலையா, பிரேதத்தை என்ன எடுக்கலையா? ஏன் ஏன் இவ்வளோ பெரிய பட்டம் இருக்குது, ஒன்றரை மூலம் பட்டம் இருந்துச்சுன்னா பட்டம் பட்டத்திலே பிடிச்சிடா தம்பி. இப்போ அவனுக்கு கிடக்கிறான் பெண்ணங்கிற பேரை வாங்கிட்டு கிடக்கிறான். இவ்வளோ படித்தவன் வெள்ளுக்கிட்ட உபாயம் யாரை கேட்டான், அவன் யாரை மதித்தான்? கற்றோம் என்று கர்வத்திருந்தான் அல்லவா, கற்றோம் என்று கர்வத்திருந்தான். செற்றுவிட்டான், கிடக்கிறான். மிகப்பெரிய கல்வியாளன், மிகப்பெரிய பேச்சாளன், மிகப்பெரிய எழுத்தாளன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய மருத்துவன், மிகப்பெரிய விஞ்ஞானி, மிகப்பெரிய வீரன், வீர தீர பராக்கமெல்லாம் பிரயதம்ங்கிற பட்டத்தை வாங்கி தந்தி விட்டது. கவிஞன் என்ற பட்டம், விஞ்ஞானி என்ற பட்டம், மருத்துவன் என்ற பட்டம், பேச்சாளன் என்ற பட்டம், எழுத்தாளன் என்ற பட்டம், மக வீரதீர பராக்கிரம் என்ற பட்டம் என்னாச்சு தம்பி? பட்டம் பயன்படவில்லை. பிணங்கிற பிரேதம் என்ற பேரை என்ன என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வச்சுக்கிட்டு அழுது என்ன பின்ன என்ன செய்வேன்? வெள்ள உன்னால் முடியுமா? அந்த தகுதி உனக்கு இருக்கா? அந்த யோக்கியதை இருக்கா உனக்கு? பேசுறிய வீரதீர பராக்கிரம பேசுறிய என்ன அடுக்கடுக்கான தமிழ் மொழி அள்ளி கொடுக்குறியே, என்ன செய்ய போற கடைசி காலத்தில்? நெருங்க முடியுமா, வெல்ல முடியுமா தம்பி? வெல்ல உன்னால் முடியாது. அதுக்கு என்ன உபாயம்? அறிந்தவன், புரிந்தவன், உணர்ந்தவன் இருப்பான். அவன் திருவடியை பற்றி கொள் என்பது இரண்டாவது பாடல். கற்றதினால் ஆய பயனின் கொள், கற்றதினால் ஆய பயனின் கொள். நீ கற்று என்ன பயன்? பிணங்கிற பேரை நீ எடுக்க போற. பிணம் பிரேதம், நாரப்போது உடம்பு, மாறாத கசம் இந்த உடம்பு, இந்த உடம்பு மாறாத கசம். நீ என்னதான் குளிச்சாலும் இந்த மாறாத கசத்தை உன்னால் செய்ய முடியுமா? பத்து மாதம் தீட்டு வெளியாகாம கருவூர் தெரித்த உடம்பு, அந்த நாச்சத்தை உன்னால் போக்க முடியுமா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.